ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்பகங்களை பற்றி, பெண்களின் மார்பகங்களை பற்றி பல பதிவுகள் பார்த்துருக்கோம். பெண்கள் மார்பகங்களில் கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான உள்ளாடைகள் அணிந்தால் வந்து பெண்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பதிவு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம ஏஎஸ்எம்லே முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது பாருங்கள். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு மார்பகங்கள் சிலருக்கு தளர்ந்து விடுகிறது. ஸோ அந்த தளர்ந்த மார்பகங்கள் யாருக்கு எந்த ஏஜில் எப்படி இருக்கும், அதை சரி செய்வதற்கு யாருக்கு நம்ம சரி செய்ய இன்டென்ஷனாக இருக்கணும், அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்பகங்கள் அப்படிங்கிறது, பெண்களுடைய மார்பகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, அது வேறு எதுவான இல்லை, ஆக்சுவலாக அதில் வந்து ஃபேட் இருக்கும், கிளாண்ட் இருக்கும், இரத்த நாளங்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மார்பகம். ஸோ மார்பகங்கள் அப்படிங்கிறது தசைகள் மசில்ஸால் வந்து செய்யப்படலை. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பகம் ஏன் தளர்ந்து போகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அதில் இருக்க ஃபேட். ஸோ அதில் இருக்க ஃபேட் வந்து திடீர்னு குறைஞ்சி போச்சு. சில பேர் வந்து உடல் இழைப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப ஃபேட் மற்ற இடத்துல குறையும் பொழுது அங்கேயும் குறைய ஆரம்பிக்கும், அப்போ மார்பகங்கள் வந்து தளர ஆரம்பிக்கும். அடுத்து வயதான காலங்களில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் பொழுது மார்பகங்கள் வந்து தளர ஆரம்பிக்கும். ஆனால் இளம் பெண்களுக்கு இருக்கே டாக்டர் அப்படின்னா, குறிப்பாக பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா பிசிஓஎஸ்லேயும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கும். அதனாலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பெண்களுக்கு மார்பகங்கள் வந்து தளர வந்து ஆரம்பிக்கும். உடல் பருமன் அதிகமாகும் பொழுது, ஓவர் ஃபேட் டெபாசிஷன் இருந்தாலும் மார்பகங்களானது தளர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், என்ன ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் அப்படின்னா, தற்போது நாகரிகம் அப்படிங்கிற பெயரில், ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற பெயரில் என்னென்னா, பெண்களும் மதுப்பழக்கம் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். இந்த பழக்கம் எந்த பாலினருக்கு இருந்தாலும் தவறு தான். ஆனால் இப்போ பெண்களை பற்றி பேசுகிறதுனால, ஸோ அந்த பழக்கமும் இருக்கும் பொழுது மார்பகங்கள் வந்து தளர்ந்து வந்து காணப்படும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக தளர்ந்து இருக்கிறதுக்குரிய காரணம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், மார்பகங்கள் மட்டும்தான் பெண்களுக்கு அழகு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மார்பகங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு பாலினம். அது மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக நம்ம மேமல்ஸ் அப்படின்னு நம்ம படைத்திருக்காரு கடவுள், அதற்குரியது தான். ஸோ அதை வச்சும் ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இளம் பெண்களுக்கு இருக்கிறப்ப அது ஒரு இதாகுது. ஸோ அப்போ அது சரி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ உடல் பருமன் இருக்குதா, உடல் பருமனை குறைப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைகிறது அப்படின்னா, ஸோ பிசிஓஎஸ் பெண்களுக்கு மாதவிடாய் முடியும் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் குறையும். ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன்லாம் என்ன அப்படின்னா, நம்ம முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய்கறிகள், அதே மாதிரி என்ன சோயா போன்றவற்றில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுகளால் மார்பகம் தளர அடைகிறவங்க இந்த எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஹார்மோனல் பேஸ் இல்லாமல் நேச்சுரலாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தளர்ந்த மார்பகங்கள் வந்து சரியாகும். அடுத்து என்ன அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தின் ஸ்ட்ராப்பாக வந்து பிரேசியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுதும் அது கரெக்டாக இன்டாக்டாக இல்லாத பொழுது மார்பகங்கள் தளர்வடையும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, நல்ல ப்ராட் ஸ்ட்ராப்பாக இருக்கக்கூடிய பிரேசியர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராட் ஸ்ட்ராப்பாக இருக்கணும். அதே மாதிரி மார்பக அந்த விட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லா சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு சைஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 38 or 36 இருந்ததுன்னா அதுலேயே ஏபிசின்னு இருக்கும். ஸோ அந்த மார்பக அளவுகளை பொறுத்து வேரி ஆகும். அதற்கு ஏற்றார் போல வந்து அவங்களோட சைஸ், ஏன்னா மார்பகங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அதுவும் மரபணு சார்ந்த விஷயந்தான். ஸோ அவர்களுடைய மார்பக அளவுகளுக்கு ஏற்றார் போல வந்து அவங்க சைஸை ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து அது கண்டிப்பாக தொய்வடையாமல் வந்து இருக்கணும். இன்னும் சில இந்த இளம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது எப்படி பிரேசியர் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் போயிட்ட பிறகு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு மார்பக வளர்ச்சி வர்றப்பயே
தாய்மார்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு பிரேசியர்ஸ் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் தாய்மார்கள் பிரேசியர் அப்படின்னோடனே நல்லா நம்ம ப்ளவுசஸ் போடுறவங்க யூஸ் பண்ணுற பிரேசியர்ஸ் மாதிரி பெண் குழந்தைகளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அவங்க போடாமல் விட்டுருவாங்க. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, இது மேலே வந்து பினோஃபார்ம் மாதிரி இருக்கா, இல்லை ஃப்ராக் டைப்பில் இருக்கா, இல்லை சுடிதாஸ் மாதிரி இருக்கா, இல்லை கோட் மாடலில் இருக்கான்னு சொல்லி அதற்கேத்தாப்பில் பிரேசியர் இருந்தோம். யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி ப்ரா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில சமயம் டிஸ்கம்ஃபர்ட் வர்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே அவங்க ஷோல்டரை வந்து முன்னாடி வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு முதுகுத்தண்டோட பிரச்சனையும் வருது, மார்பகங்களும் வந்து தளர்ந்துடுது. ஸோ அதனால் அதை வந்து பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம்னா ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக தசைகளால் பண்ணப்படலைன்னு, ஆனால் முதுகு பக்கமும் மார்பு பக்கம் அந்த மார்பகத்துக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா சில தசைகள் பெக்டோரல்ஸ் மசில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து அந்த பிரஸ்ட் வந்து சாகிங் ஆனது இதாக ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, புஷ்அப்ஸ். ஸோ அந்த மாதிரி புஷ்அப்ஸ் வந்து பண்ணலாம், நிறையா ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உரியவர்களிடம் கற்றுக்கொண்டு பண்ணால் எந்த ஒரு மருந்துகளுமே தேவை கிடையாது, நல்லா பிரஸ்ட் வந்து அப்லிஃப்ட் ஆகும். இதனுடன் வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தை வந்து இரவு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து என்னென்னா நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதோட நம்ம ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்பகங்கள் அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதியில் தேய்க்கணும். அதே மாதிரி பக்கவாட்டு பகுதிகள்லையும் தேய்க்கணும். ஸோ தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே கிளான்ஸில் ஏதாவது தொய்வு நிலை இருந்ததுன்னா அதை இன்டியூஸ் பண்ணும். அதே மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, தாவிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தால் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ், அதோட இந்த வெந்தயம் வந்து ஆலிவ் ஆயிலோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது, முன்னாடி நான் என்னென்ன காரணங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் ரெக்டிஃபை பண்ணுறப்ப கண்டிப்பாக தளர்ந்த மார்பகங்கள் வந்து அவங்களுக்கு அப்லிஃப்டமெண்ட் ஆகும். இது இளம் வயதினருக்கு. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பெரிய விஷயமாக இது பண்ணாமல் நம்ம குழந்தை பருவத்துக்கு போயிட்டோன்னு நினச்சி வேறு ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணி துரிதமாக வேலை செய்வது தான் சிறந்த விஷயம். நன்றி.